வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். H1B உள்ளிட்ட விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நேர்காணல் நடைமுறைக்கு வர வேண்டிய அவசியமில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 8 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வுகால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று காலை 11:30 அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கொரோனாவின் காரணமாக 11:00 முதல் 5:00 வரை இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 4 தேர்வு வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் தொடங்க உள்ளது என்று TNPSC தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு December 25 முதல் January 2 வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒமைக்ரான் உறுதியாகியுள்ள நிலையில் சென்னை, மதுரை, திருவண்ணாமலை மற்றும் சேலத்தில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அருகே புதிதாக 4 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை January 1 முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பொங்கலை ஒட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நாட்டு மாடுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு குடியிருப்புகளில் வசிக்கும் பயனாளிகள் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகையை 20 ஆண்டுகள் வரை சுலப தவணை முறையில் செலுத்தலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலை யானை தரிசிக்க January இலவசம் மற்றும் ₹300 டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வந்த 104 பேருக்கு ஒமைக்ரான் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக சென்னையிலிருந்து 4 சிறப்பு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறையில் சட்டவிரோதமாக செயல்படும் சங்கங்களின் பதிவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் உணவகம் என்ற பெயரில் 500 சமூக உணவகங்களை திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பச்சையாறு அணையிலிருந்து இன்று முதல் 31 வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 2 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் 100 கோடி மதிப்பீட்டில் ஆய்வக கட்டடங்களை கட்டுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வருகின்ற January 8 முதல் மதுரையிலிருந்து ஜார்ஜாவிற்கு நேரடியாக பயணிகள் விமான சேவை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை February 12 மற்றும் 13 நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக சற்று முன் தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அடுத்த 2 வாரங்களுக்கு சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் பயனாளிகளுக்கான ஆண்டு வருமான வரம்பு 72,000 120,000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் மோசடியை தடுக்கும் வகையில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டின் 18 இலக்க எண் முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை January 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 152 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,448 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்தி முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.